கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. 2019 மட்டும் தமிழ் சினிமாவில் அவ்வளோ நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ நல்ல படங்கள் வந்ததுனால நம்ம ஒரு சில நல்ல படங்களை பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நம்ம பார்க்காம மிஸ் பண்ண படம் தான் கேடி என்கிற கருப்புத்துறை. ஆமாங்க, ஸோ டைரக்டர் மதுமிதாவோட படம் இது. ஸோ இந்த படத்தோட மூலக்கரு என்னென்னா, வாழ்க்கையினே என்னன்னு தெரியாத வயசில் இருக்க குட்டி அப்படிங்கிற ஒரு குட்டி பையன், வாழ்க்கையவே வாழ்ந்து முடித்த கேடி அப்படிங்கிறவருக்கு இப்படி தான் லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்லித்தரது தான் இந்த படத்தோட மூலக்கதை. கதை சுருக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வந்து கோமாவில் இருக்க ஒரு பெரியவர், ஸோ அவரை பார்த்துக்க முடியாத பசங்களாம் வந்து அவரை வந்து கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் கோமாவிலேருந்து முழிக்கிறாரு. ஸோ அவங்க பேசுகிறத கேட்ட உடனே வந்து வீட்டிலேருந்து தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போகிற இந்த பெரியவர் குட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் குட்டி பையனை பார்க்குறாரு. ஸோ அந்த குட்டி பையனை பார்த்ததுக்கப்புறம் அவன் கூட எப்படி ட்ராவல் பண்ணுறான், படம் எப்படி முடியுது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெரியவருக்கு வந்து ஒரு 10 ஆசை இருக்கும். ஸோ அந்த 10 ஆசையும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த குட்டி பையன் வந்து நிறைவேற்றி கொடுப்பான். அந்த குட்டி பையனை பேசுகிற டைலாக்லாம் வந்து அவன் வயசுக்கு மீறி இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும், ரசிக்கிற வண்ணம் இருக்கும்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பான் அந்த குட்டி அப்படிங்கிற பையன். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்காமல், ரொம்ப ஸ்லோவாகவும் போகாமல், ரொம்ப நீட்டாக எல்லோரும் ரசிக்கிற மாதிரி படம் இருக்குது. முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து கேடி அவரோட அந்த பெரியவரோட கேரக்டரும் இந்த குட்டி அப்படிங்கிறோட கேரக்டர் வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த பார்க்க வேண்டிய படம். சில்லு கருப்பட்டி வந்து நம்ம ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறோமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு இதுவும் எக்ஸ்ட்ரா இதுவும் இல்லாமல் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். ஸோ இந்த படத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மெயினாக குட்டியோடையும் கேடியோடையும் பர்ஃபாமன்ஸு. ஸோ கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ.